ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்டாக எயின் பண்ணுற பேமெண்ட்டை டேரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ் பண்ணுற மாதிரி பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்கள் வீட்டிலிருந்து டெய்லி எயின் பண்ணுற பேமெண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் டெய்லியும் பேசி ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக எயின் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதில் நீங்கள் பேசினா போதும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, இது போல் எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே தேவைப்படாது. அண்ட் இந்த வெப்சைட் வேர்ல்ட் வைட் ஃபுல்லாகவே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எங்கிருந்து வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி இன் பண்ண முடியும். உங்கள்கிட்ட லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக ஒர்க் பண்ணி இன் பண்ண முடியும். அண்ட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், இந்த ஜாப் 100% உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி ஈனிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஈனிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000, டோட்டலாக 6000 ருபீஸ் கிவ் அவேல ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். அவங்களோட கூகுள் பே ஆர் ஃபோன்பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். கிவ் அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ் அவே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேட்டா இந்த பேஜ்க்கு வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றின ரிவ்யூஸ் ஆன்லைனில் பார்த்துடலாம். இந்த வெப்சைட்டை பற்றின ரிவ்யூஸ் ஆன்லைனில் நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் நல்ல ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த டஸ்ட் பாயிண்ட் வெப்சைட்லையும் 5-4.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இதில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணவங்களும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, பேமெண்ட் கரெக்டான டைமுக்கு ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவைப்படாது. உங்களுக்கு ஸ்பீக் பண்ண தெரிஞ்சால் போதும், அதாவது பேசுகிற திறமை இருந்தால் மட்டும் போதும், நல்லாவே ஏன் பண்ண முடியும். இந்த லாங்குவேஜ் பாரில் தமிழ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது தமிழில் பேசி ஏன் பண்ணவங்களோட நிறைய ப்ரொஃபைல்ஸ் விசிபிள் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஸ்க்ரால் பண்ணாலும் நிறைய ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த வெப்சைட் தமிழ் லாங்குவேஜ்க்கு மட்டுமல்ல, இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, உருது, ஃபாரின் லாங்குவேஜஸ், இது போல் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஏன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், எல்லா லாங்குவேஜுமே விசிபிள் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தமிழ் தெரியுன்னா தமிழை யூஸ் பண்ணி ஏன் பண்ணலாம். அதே போல் ஹிந்தி தெரியுனா ஹிந்தி யூஸ் பண்ணி ஏன் பண்ணலாம். இது போல் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வேணாலும் ஈஸியாகவே நம்ம ஏன் பண்ண முடியும். நீங்கள் இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணும்போது பிபிசி, ஃபிட்பிட், அமேசான், கூகுள், கை ஸ்போர்ட்ஸ், ஃபைனான்சியல் டைம்ஸ், லோரியல், எசன்சர், இது போல் ஃபேமஸான கம்பெனிஸ்லேருந்து கூட உங்களுக்கு ப்ராஜெக்ட் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே உங்களோட டாப் லெவல் பிராண்ட் கம்பெனிஸ். இவங்களோட கண்டென்ட்டை நம்மளோட வாய்ஸில் பேசி ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறது மூலிமா இந்த வெப்சைட்டுக்கு என்ன ப்ராஃபிட்னா, இந்த வெப்சைட் நிறைய ஹை லெவல் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனிஸ்களுக்கு வீடியோஸ் அண்ட் கேரக்டர்ஸ்களுக்கான வாய்ஸ் வேணும். அந்த வாய்ஸ் ஓவர் தான் நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மூவிஸ், சீரியல்ஸ், ஆன்லைன் டியூட்டோரியல், ஆன்லைன் வீடியோஸ், இதிலெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஆக்டர்ஸ் நிறையவே தேவைப்படும். இது போல் தான் நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இது ஒரு ஜெனியூனான வெப்சைட், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே தேவைப்படாது. அண்ட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாது. ஸோ இந்த கம்பெனி வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டை வெளியெங்கும் தேட மாட்டாங்க. இந்த வெப்சைட்லேயே ஒர்க் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒர்க் ப்ரை பண்ணுவாங்க. இது மாதிரி தான் பல கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணி இன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு மேலே மெனு பாரில் வாய்ஸ் ஆக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வாய்ஸ் ஆக்டிங் ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் வாய்ஸ் ஆக்டிங் ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சைனப் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் ஃபஸ்ட் உங்களோட ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்டர் பண்ண இமெயிலில் கன்ஃபார்ம் இமெயிலில் ரீ என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பாஸ்வேர்டை எகெயின் ரீ என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ரொஃபைல் இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஓன் ப்ரொஃபைல் போட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கும், நிறைய ஆர்டர் வரக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் வித் இன்சியலோட என்டர் பண்ணுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இன்சியல், இது போல் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜெண்டர் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட இயர் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நேட்டிவ் கண்ட்ரி, நேட்டிவ் லாங்குவேஜ் இதெல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்கள்கிட்ட ஹோம் ஸ்டுடியோ இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா லோன் கொடுங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 3rd ஸ்டெப்பில் இந்த வெப்சைட்டில் என்ன போஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
அதாவது வாய்ஸ் ஆக்டரா, வாய்ஸ் ஆர்டிஸ்டா, ஆக்டராம், சிங்கராம், வாய்ஸ் டேலண்டாம், பர்ஃபார்மராம், இது போல நீங்க எந்த ஜாப் ரோலுக்காக அப்ளை பண்றீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்ம வாய்ஸ் ஆக்டர் பண்ண போறதால வாய்ஸ் ஆக்டர்னு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபோக்கஸ் ஸ்டைல் கேட்டுப்பாங்க. அதாவது நீங்க கமர்ஷியலுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா, நெரேஷனுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா, கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா, எக்ஸ்பிளைனருக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா, சிங்கிங்க்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா, காமெடிக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா, இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேச்சுரல் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்க மினிமம் 3 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது உங்களோட வாய்ஸ் எங்க இருக்குமா, யூத்ஃபுல்லா இருக்குமா, போல்டா இருக்குமா, ஹாப்பியா இருக்கா, இது போல நீங்க எந்த வாய்ஸ்க்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த கீவேர்ட்ஸ்ல எல்லாம் நீங்க மினிமம் 3 ஆட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் இன்ஃபர்மேட்டிவ், ஹாப்பி, கேஷுவல், கூல், யூத்ஃபுல், யங், ஃப்ரெண்ட்லி, ஹானஸ்ட், அட்ராக்டிவ், பிலீவபிள், இது போல கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி, இவங்க உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணும்போது எவ்வளவு டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது 12 hours, 24 hours, 48 hours, 1 week, 2 week, இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டட் பர்ஃபார்மிங், எப்ப நீங்க பர்ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் டிராவல், சப்போஸ் நீங்க வேற ஏதாவது கண்ட்ரில ஆர் சிட்டில ஒர்க் பண்ண விரும்புறீங்கன்னா எஸ்என் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் சிங்க்ரனைசேஷன் எனேபிள் பண்றீங்களான்னு கேட்டுக்காங்க. என்னோட சஜஷன் நோன் கொடுங்க. ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம 3 steps கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th step, காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இதில் உங்களோட கண்ட்ரி, ஸ்டீட், சிட்டி, ஸ்டேட், இதெல்லாமே என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜிப் கோட் கேட்டுப்பாங்க, அதாவது உங்களோட பின்கோட் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேட்டிஸ் இருக்கிற உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான சோசியல் மீடியா லிங்க்ஸ் தான் ஆட் பண்ணுங்க, அதர்வைஸ் வேண்டியதில்ல. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், இது போல உங்கள்கிட்ட சோசியல் மீடியா லிங்க்ஸ் தான் ஆட் பண்ணுங்க, அதர்வைஸ் வேண்டியதில்ல. ஃபைனலாக இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5th step, இதில் நீங்கள் பண்ற ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ண விரும்புறீங்களோ அதை நீங்கள் சேவ் பண்ணலாம். எப்பவுமே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது லோ ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எந்த டைப்ல ஒர்க் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்டுப்பாங்க. பர் ஹவர் கா, பர் வெயிட் கா, பர் மினிட் கா, பர் டே கா, ஹாஃப் டே கா, இதில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் செல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கரன்சி செல் பண்ண சொல்லியிருக்காங்க, இதில் உங்களுக்கான கரன்சி செல் பண்ணுங்க. நான் US dollar செல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டீடைல்ஸ், அண்ட் இந்த வெப்சைட் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதானே, நம்ம 5 steps கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப், இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஐ அக்ரி டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜாப் அப்ளிகேஷனை ஈஸியாகவே சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதும் இது போல் ப்ரொஃபைல் பேஜ்கள் வந்துடுவீங்க. இப்போ இதில் உங்களுக்கான சாம்பிள் வாய்ஸ் ஆடியோவை அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். இதில் என்னென்ன பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலுமே உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது போல தான் இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கான மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கான வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ண வேண்டிய மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இங்கே விசிபிள் ஆகிக்கிற இந்த மெயிலுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். இந்த மெயிலுக்கு மேக்ஸிமம் 30 audio samples வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆடியோ சாம்பிளை இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணேன். வித்தின் 5 working days உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட ஆடியோ சாம்பிள்ஸை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ராஜெக்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த மெயிலே சொல்லியிருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 5 days ஆகியும் உங்களுக்கு ரிவ்யூ மெயில் வெளியினா இங்கே காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக உங்களோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் கீழே எப்படியெல்லாம் ஆடியோ சாம்பிளை சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற 8 ways கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இது போல 8 ways சாம்பிள் ஆடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் உள்ள வந்துடுவீங்க. இதில் நிறைய சாம்பிள் ஆடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் அண்ட் அதுக்கான சாம்பிள்ஸ், இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த ஆடியோ சாம்பிளை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சாம்பிள் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி இன் பண்ண மாட்டேன், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் மை அக்கௌண்ட்டில் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம 3 methods யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் வைஸ், பேபால், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், இது போல மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் அண்ட் ஸ்வீட் கோட், இது ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது, இதெல்லாம் என்டர் பண்ணி சேவ் அண்ட் அப்டேட் கொடுங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண மாட்டேன், பேபாலில் வித்ரா பண்ணுற மாதிரி தான் இந்த பேபால் இமெயில் அட்ரஸில் உங்களுக்கான அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் அப்டேட் கொடுங்க. உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி பேபால் டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீடைல் டியூட்டோரியல் வீடியோ நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக பேபால் டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுங்க. அண்ட் இது போல நம்ம சேனல் லேட்டஸ்ட் ஆன்லைன் மணி ஈவினிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.